வணக்கம், வெல்கம் டு பேங்கர்ஸ் டெய்லி டாட் இன். நம்ம இப்போ பார்க்க போகிறது, ஸோ இந்த வீடியோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஸ் இன்ஸ்டியூட் சென்னையில் வந்துட்டு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் குவிஸ். இது வந்து கிளாஸில் குவிஸாகவும் கண்டக்ட் பண்ணாங்க அண்டு ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுலையும் சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க அண்டு குவிஸ் ப்ரோக்ராம் ஆஃப்லைனில் நடந்துச்சு, ஸோ கிளாஸில் நடந்துச்சு, அதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஆன்சர்ஸ் பண்ணவங்க அண்டு எக்ஸாம்ஸில் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் கிட்டத்தட்ட 450 க்வெஸ்டின்ஸ் இதில் இருந்துச்சு. ஸோ இந்த 450 க்வெஸ்டினில் டாப் ரேங்க் வந்தவங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டாப்பில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் ஸோ இப்போ இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை கூப்பிடலாம். ஸோ மிஸ்டர் ஹரிகரன், ப்ளீஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க தான் அந்த பெர்ஃபார்மர், ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி ரெண்டையும் சேர்த்து டாப் பெர்ஃபார்மர் பண்ணி ஸோ வந்தவங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாரையும் பின்னாடி தள்ளியிருக்காரு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஸோ சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிடுங்க. அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து நான் வந்தோன்னே எழுதிடுவேன். காலை 8:30 லேப் வந்தோன்னே கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதுவேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காக டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 10 டேஸ் வரதுக்கு அந்த 10 டேஸ் மட்டும் நல்லா படிப்பேன். அப்புறம் முடித்த பிறகு மொத்தமாக ரிவைஸ் பண்ணுவேன் சார். ஓகே, முக்கியமாக அவர் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரீகாலிங், அவ்வளோதான். டெய்லி படிக்கிறது மட்டும் கிடையாது, டெய்லி நோட்டில் எழுதி படிப்பேன் அண்ட் அதோட சேர்த்து நான் ரீகால் பண்ணுவேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவேன். டெஸ்ட் போடுவீங்களா ஜி? கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்துட்டு எப்படி, டெய்லி டெஸ்ட் போடுவீங்களா இல்லை வீக்லி டெஸ்ட் அந்த மாதிரி? இல்லை வீக்லி டெஸ்ட்டும் மந்த்லி டெஸ்ட்டும் போடுவேன். எல்லா சைட்லேயும் எல்லா சைட்லேயும் இருக்க குவிஸும் போட்டுரும். எல்லா சைட்லேயுமே ஓரளவு கவர் பண்ணிடுவீங்க, எங்கேயுமே மிஸ் பண்ணிடுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பீங்க, மெயின்ஸ் லெவல் போயிருப்பீங்க, ஏதாவது ஒன்றில் கரண்ட் அஃபேர் நம்ம சரியாக படிக்காததுனால மிஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது? இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓலாம் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் கம்மியானதுனால 435 மார்க்ஸில் போயிடுச்சு. எஸ் ஓகே, அப்போ கரண்ட் அஃபேருடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளோ அப்படின்றத ஸோ மிஸ்டர் ஹரிகரன் நமக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் இது இந்த ஜனவரி மந்தோட மட்டும் நிற்கலை, கம்மிங் சாட்டர்டே, ஓகேங்களா, கம்மிங் சாட்டர்டே நெக்ஸ்ட் மந்த், அதாவது பிப்ரவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் ஆஃப்லைனில் குவிஸாக போகும்போது அதே 450 க்வெஸ்டின் பிப்ரவரி மந்தில் இருந்து ஆன்லைன்லையும் உங்களுக்கு நடக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக எடுப்பீங்களா இதே மாதிரி? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக்குக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட், ஓகேங்களா? ஸோ கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் இட்ஸ் 500 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஜெயிக்கணும், கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நீங்கள் வரணும், ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.